வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி அன்றாட வாழ்வில் அறிவியல். நான் கௌஷி. உணவு நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. உணவை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்து வாயில போட்டு ஒரு கடி கடிப்போம், மெல்லுவோம், அப்புறம் முழுங்கிடுவோம். இந்த காரியத்தை நம்ம செய்யறதுக்கு, அதாவது உணவை ரசிச்சு கடிச்சு சுவைச்சு மென்னு சாப்பிடுறதுக்கு, நமக்கு வாயில எத்தனை விதமான பற்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம மிருகங்கள் தான் எந்த உணவை சாப்பிடுதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில சுதா அவங்க அப்பாவை கூட்டிட்டு ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போறா, பல் மருத்துவர். டென்டிஸ்ட் கிட்ட போனா சுதா சும்மாவா இருப்பா? என்ன கேள்வி கேட்க போறா? அதுக்கு டென்டிஸ்ட் கிட்ட அவளுக்கு என்ன பதில் கிடைக்குது? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் மூன்றாவது அத்தியாயம் கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். ஏன்பா இன்னும் வேலைக்கு போல? உடம்பு சரியில்லையா? பாக்க ஒரு மாதிரி இருக்கீங்க. ஆமாமா சுதா, வாயில இடது பக்கமா பல்லு ஒரு மாதிரி பயங்கரமா வலிக்குது. எதையுமே என்னால முன்னு சாப்பிடவே முடியல. கண்டிப்பா பல் டாக்டர்ட்ட போகணுமா? வாங்கப்பா சேர்ந்து போலாம். நீ வரியா? சரி வாமா போவோம். வணக்கம் டாக்டர். வாங்க இப்படி வந்து உட்காருங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உங்க பேர் என்ன? என் பேரு சுதா. அப்படியா? நீங்க சொல்லுங்க சார், என்ன பண்ணுது? டாக்டர், என் வாயோட இடது பக்கத்துல உள்ள பல்லு ரொம்ப வலிக்குது, என்னன்னே தெரியல. கொஞ்சம் பக்கத்துல வாங்க, உங்க பல்ல பாக்கட்டும். இங்க வலிக்குதா? உங்க கடவா பல்லு சொத்தையாயிடுச்சு. சொத்தையாயிருச்சா? அதனாலதான் வலிக்குதா? ஐயோயோ. இந்த கடவா பல்ல எடுத்தே ஆகணும். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிரலாம். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க டாக்டர், வலி தாங்க முடியல. கடவா பல்லா? அப்படின்னா என்ன டாக்டர்? இந்த கடவா பல்லு அப்படின்றது நம்மளோட சாப்பாட மென்னு சாப்பிடுறதுக்கும் அரைச்சு சாப்பிடுறதுக்கும் உதவும். மாஸ்க் போட்டுட்டு பக்கத்துல வாங்க, உங்களுக்கு நான் அந்த கடவா பல்ல காட்டுறேன். டாக்டர், பெருசா அகலமா இருக்கே, அதான் கடவா பல்லா? ஆமா, கடவா பல்ல கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். சரி, இப்ப இத சொல்லுங்க, எந்த அனிமல் தன்னோட சாப்பாட மென்னுகிட்டே இருக்கும்? பசுமாடு. வெரி குட். தாவரங்களையும் தாவரம் சார்ந்த உணவுகளையும் தான் மாடு சாப்பிடும். புல்லு மேயறப்போ முன்ன இருக்கிற வெட்டுப்பற்கள் இல்லையா, அதை யூஸ் பண்ணி புல்ல சாப்பிடும். பசுமாடு மாதிரியான கால்நடைகளோட செரிமான மண்டலம் சரியா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அதனால முன்ன மென்னு முழுங்கின உணவை திரும்ப தன்னோட வாய்ப்பகுதிக்கு கொண்டு வந்து திரும்ப திரும்ப அசப்போட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு கடவா பல்லு உதவியா இருக்கும். நல்லா அசப்போட்டு சாப்பிட்டாதான் சாப்பாடுல உள்ள சத்துக்கள் எல்லாம் இறங்கும். தாவரத்தை மட்டும் சாப்பிடுற விலங்குகளை தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் டாக்டர். ஆனா எனக்கு ஒரு டவுட், அப்ப சிங்கம் புலிக்கெல்லாம் கடவா பல்லு இருக்குமா? இது ஒரு நல்ல கேள்வி சுதா. ஆனா இப்ப அப்பாக்கு நானு ட்ரீட்மென்ட் பாத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பதில் சொல்லட்டுமா? ஓகே டாக்டர். சார், இப்ப நான் உங்களுக்கு இந்த இடத்துல அனஸ்தீஷியா கொடுக்க போறேன். கொஞ்ச நேரம் மரத்து போயிருக்கோம், அப்பதான் வலி தெரியாம இருக்கும். சுதா, நீங்களும் இங்க வாங்க, இந்த பல்லு எவ்வளவு சொத்தையா இருக்குன்றத பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கேள்வி கேட்டிய சுதா, அது என்னதுமா? சிங்கம் புலிக்கெல்லாம் கடவா பல்லு இருக்குமானு கேட்டேன் டாக்டர். ஆமா, சிங்கம் புலி எல்லாம் காட்டு விலங்குகள் இல்லையா? அது தன்னோட இறைய தேடி அந்த இறைய கிழிச்சு குட்டி குட்டி துண்டுகளா ஆக்கி மென்னு அப்புறமா முழுங்கிடும். அததான் கார்னிவோரஸ், அதாவது மாமிச உண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கம் புலிகளுக்கு கூர்மையான கோரப்பற்கள் இருக்கும். அந்த கோரப்பற்கள் என்ன பண்ணும் தெரியுமா? தன்னோட இறைய வேட்டையாடுறதுக்கு உதவும். அதே மாதிரி அதுங்களுக்கு கடவா பல்லும் இருக்கும். அதுவும் பயங்கர ஷார்ப்பா தான் இருக்கும். தான் சாப்பிடுற இறையெல்லாம் கட் பண்ணி குட்டி குட்டி ஆக்கி முழுங்குற மாதிரி. ஆனா என்ன, தன்னோட சாப்பாடு அது மென்னு முழுங்கும், மாடு மாதிரி அசப்போடாது. அப்ப நமக்கும் கோரப்பல்லு எல்லாம் இருக்குமா டாக்டர்? எனக்கு தெரியும் நீ இத கேப்பேன்னு. நம்ம தாடையோட ரெண்டு பக்கத்திலயுமே மேலையும் கீழேயும் கோரப்பற்கள் இருக்கும். மனுஷங்களான நம்ம தாவரங்களையும் விலங்குகளையும் சாப்பிடுறோம். நம்ம எல்லாருமே அணிதுணிகள், அதாவது சைவமும் அசைவமும் சாப்பிடக்கூடியவங்க. எல்லா விலங்குகளோட பல்லமைப்பும் அது சாப்பிடுற உணவை பொறுத்து தான் இருக்கு. தேங்க்யூ டாக்டர், பல்ல பத்தின இவ்ளோ தகவல்களை எனக்கு சொன்னதுக்கு. அடுத்த தடவை செக்அப்க்கு அப்பாவை கூட்டிட்டு வர்றப்போ விலங்குகளோட பற்கள் அமைப்பு பத்தின படத்தை வரைஞ்சிட்டு வரேன். ரொம்ப நல்ல ஐடியா சொல்ற சுதா, நீங்க வரைஞ்சிட்டு வாங்க, அதை அப்படியே நம்ம கிளினிக்ல மாட்டிரலாம். சரியா? ஓகே டாக்டர். சார், பல்லு சரியாகிற வர சூடாவோ சில்லுனோ எதுவும் சாப்பிட வேணாம். பிரஷ் வச்சு அந்த இடத்துல தேய்க்க வேண்டாம். டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி டாக்டர், நாங்க போயிட்டு வரோம். தேங்க் யூ டாக்டர். பை சுதா. ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல்
வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். இன்னைக்கு அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீங்களா? உங்களுக்கு நம்ம பற்களை பத்தி என்னெல்லாம் தெரியும், எத்தனை வகையான பற்கள் நமக்கு இருக்கு, அதெல்லாம் என்னென்ன வேலை பாக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ அதை உடனே கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியில் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்.